ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது அனதர் டே இன் மை லைஃப். அண்ட் இன்றைக்கி நம்ம குருவாயூரில் இருக்கோம். ஸோ குருவாயூரில் மோர் இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறது. அண்ட் இப்போ மார்னிங்கில் என் விலாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. இந்த பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் ரூம்ஸ் புக் பண்ணுறதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா காலையிலேயே எழுந்திரிக்கணும். அண்ட் அட்வான்டேஜும் அது தான், காலையில் எழுந்திரிச்சா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக தூங்க மாட்டோம், ரொட்டீன் நடக்க ஆரம்பிச்சிடும். பட் இன்னைக்கு இட்ஸ் ஸோ டயர்டிங், நேற்று ட்ராவல்லாம் இருந்ததுனால இன்னைக்கு காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. பட் ஸ்டில் இருந்தாலும் வி ஹாவ் டு கோ இல்லையா, வி பெய்ட் ஃபார் இட். ஸோ அதனால் வி காட் ரெடி. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் வில் கெட் ரெடி டு கோ டெம்பிள். ஸோ அதெல்லாம் வில் கண்டினியூ இன் தி பிளாக். ஸோ யா, இப்போ போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். காஃபி மத குடிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் டன். ஸோ இப்போ ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் எடுத்து வச்சிருக்கேன், பிகாஸ் அடுத்து நம்ம கோயிலுக்கு கிளம்பணும். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவராக தான் கேரி பண்ணுற மாதிரி தெரியுது, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ மேக்கப் ஸ்கின் கேர் எல்லாம் ரெடியாக இருக்குது. அண்ட் அவுட்ஃபிட்டும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஆல்ரெடி கோயில் பார்த்திங்கன்னா ட்வைஸ் போயிட்டு வந்துட்டோம், மார்னிங் அண்ட் நேற்று. அண்ட் அதெல்லாம் நான் வ்ளாக் எடுக்கல, பிகாஸ் கேமரா கேரி பண்ண முடியாது அங்கே. அண்ட் அது அங்கே கொண்டு போனாலும் லாக்கரில் தான் வைக்கணும். ஸோ அதனால் பெட்டர் நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்லேயே வச்சுட்டு, ஈவன் ஸ்மார்ட் வாட்ச் கூட வேர் பண்ணக்கூடாது. நிறைய சாரி தான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அடிஷ்னலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஃபோன் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் எதுவுமே லாஸ்ட் டூ விசிட்ஸில் எடுக்கவே இல்லை. அதனால் இப்போது நாங்கள் இங்கே செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னல் கேரளா அட்டையர் வேர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அங்கே எடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வி ஆர் கோயிங் டு பாலக்காடு. த மெயின் ரீசன், இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, பாலக்காடில் ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் கிளம்பணும். ஸோ ஆன் த வேயில் தான் இந்த திரிஷூர். ஸோ திரிஷூரில் குருவாயூரப்பன் டெம்பிளுக்கு வர்ற பிளான். ஸோ ஒன் நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு, சாரி இன்றைக்கி நாங்கள் பாலக்காடு ரீச் ஆகிருவோம். ஸோ இன்னிலேருந்து வெட்டிங் வைப் தான். கேரளா வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் வேர் பண்ணலான்னு எப்படி? ஸோ அதனால் இந்த ஒரு நேரியல் சாரீ தான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட மேட்ச் ஆகுற மாதிரி இந்த ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் ஆரம் ஆஸ் வெல் அஸ் இயரிங். ஸோ ஐ ஹவ் காட் ரெடி. ஸோ இப்போ கோவில் கிளம்பிட்டோம். ஆன் த வே டு கோவில். ஸோ கார் எடுக்க முடியாது, பார்க்கிங்கில் இருக்கு, அதனால் ஆட்டோவில் வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கோவில் வந்தாச்சு. இங்கேருந்து அப் டு ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் மொபைல்ஸ் அலோட், அதுக்கப்புறமா மொபைல்ஸ் உள்ள கொண்டு போக முடியாது. கோவில் கிட்ட வந்துட்டோம். அங்க பரதநாட்டியம் நடந்தது. உள்ள போகாம வெளியில இருந்து எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறோம். கோவில் இது. ஸோ கோவில தொட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தெப்பக்குளம் இருக்கு, ஆனா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. நான் பார்த்ததுலே நீட்டஸ்ட் தெப்பக்குளம் இதுதான். அண்ட் நடுவில் கிருஷ்ணர் குழலோட உட்கார்ந்துருக்காரு, பேசிங் அந்த சைடுல இருக்கு. நான் இந்த சைடுல வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். டேடி திருப்பி கோயில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு குயிக்காக போயிட்டு வந்துடல, நம்மளுக்கு தான் டைம் ஆகும். ஸோ அதனால் அவங்க போயிட்டு வர்றதுக்கு நாங்கள் வெளியில் தான் இருக்க போகிறோம். அடுத்து என்ன பூஜை? ஷாப்பிங். கொஞ்சம் ஏதாவது பார்க்கலாமா? தேவஸ்தானத்தோட ஒரு இடம். ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்.
மேக்னெட்ஸ் இருக்கான் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மயில் வாங்கியாச்சு, ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டும் கிடைச்சதுன்னா சூப்பர். ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்காக எல்லா ஷாப்பிங் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். கடந்து எனக்கு டயர்ட் ஆயாச்சு. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணால போய் ஏதாவது சாப்பிடலாம்னு நினைச்சிருக்கேன். காஃபி டீ கிடைச்சாலுமே போதும். இங்கே வந்து சுகமாக இருக்குது. அண்டு வெயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. வெயிலோட இந்த ஆனால் ஷெட் இருக்கிறதுனால வெயில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேடி வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த காஃபி பிரேக் மச் நீடு. அண்ட் இதை முடிச்சுட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்த்து வச்சுருக்கோம், அந்த ஷாப்பில் இருக்கு. ஸோ அதை மட்டும் வாங்கிட்டோம்னா வி ஆர் ஆல் சார்ட்டட். வேறு எதுவும் வாங்க வேண்டியது இல்லை. இருக்காங்க நைஸ், அழகாக இருக்கும். தேங்க்யூ, நல்லா இருக்கு. ஆல் ஃபோட்டோகிராஃபி கிரெடிட் கோஸ் டு சுதாகர். நன்றி. ஃபில்டர் காஃபியாக இருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ டேடி உள்ளே போயிட்டு வந்தது நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெண்டு பேருக்கும் சந்தன குங்குமம் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து கார் எடுக்க போயிருக்காங்க பார்க்கிங்லேருந்து. ஸோ அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் மெதுவாக நடந்து அவங்க சொன்ன இடத்துக்கு போகணும். என்னப்பா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அப்பா பிடிச்சிருந்தது கோயிலுக்கு வந்தது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டிவைன்டு. கோயிலில் வந்துட்டோம். ஸோ ஃபைனலி கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் என்னது நம்ம சீட் பெல்ட் வேர் பண்ணுறது மாதிரி. ஸோ தட் இஸ் டன். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி இப்போ போக போகிறது பாலக்காடு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ட்ராவல். ஸோ ட்ராவல் டைமில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் ப்ளாக் எடுக்கிறேன். பட் ஓவரால் குருவாயூர் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஸோ இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அவங்க எல்லோரும் ரொம்ப டைம் வந்திருக்காங்க. ஃபார் மீ ஃபஸ்ட் டைம் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. ட்வைஸ் போய் சாமி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ நைஸ், பாய். ரொம்ப அதிகமாக இருக்கு, நல்லா இருக்குல்ல.